சீனாவுடைய இன்னத்தி காலை நிலவரப்படி 38 பேர் உயிரிழந்த நிலையில இப்ப உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை 170 அதிகரிச்சிருக்கு. புதிதா 1737 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற செய்திய சைனா வந்துட்டு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இதனால பாதிக்கப்பட்டவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 7711 அதிகரிச்சிருக்கு. சீனாவுடைய ஹீபே மாகாணத்தின் முக்கிய நகரம் தான் உஹான். இங்க வந்துட்டு தினமும் ஆயிரக்கணக்கானோர் கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாநகரமே இப்ப மரண பீதியில இருக்கு. அங்கதான் பாத்தீங்கன்னா கொரோனாவோட கோர தாண்டவம் நடந்திருக்கு. இதனால அந்த நகரம் பாத்தீங்கன்னா சைனாவில இருந்து முழுமையா அந்த இடம் துண்டிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துக்கு எந்தவித கனெக்ஷனும் கிடையாது. அதாவது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸை நிறுத்தி வச்சிருக்காங்க, ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ், மெட்ரோ ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு எந்தவித தொடர்பும் இல்லாம புகான் மாநகரம் வந்துட்டு முடங்கி போய் கிடக்குது. எல்லையை மீறி சென்று விட்ட இந்த நிலையில சீன அரசால கொரோனா வைரஸை தடுக்கவும் முடியல, கட்டுப்படுத்தவும் முடியல. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 4ல் ஒருவர் வந்துட்டு உடல்நிலை ரொம்ப மோசமாகி உயிரிழப்பு ஏற்படுது. மற்றவர்கள் குணமடைகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதுவரைக்கும் சீனாவில் 170 அதிகமானவங்க வந்துட்டு இந்த நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துக்கிட்டு வராங்க. சைனாவில் இருந்து ஏற்கனவே இந்த வியாதி, அதாவது இந்த தொற்று 14 நாடுகளுக்கு பரவிருச்சு அப்படின்ற ஒரு தகவல்களும் வெளியாகி மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தியிருக்கு. சைனா ஒரு பக்கம் இருக்க, ஜப்பான்லேயும் பார்த்தீங்கன்னா கொரோனாவோட வைரஸால் பாதிக்கப்பட்டு 200 அதிகமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதே மாதிரி பிப்ரவரி 13 நள்ளிரவு வரைக்கும் யாரும் எந்த ஒரு வணிக தொடர்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் ஹூபே அதிகாரிகள் வந்துட்டு 3-4 நாட்கள் வந்துட்டு விடுமுறை கொடுத்துருக்காங்க. அந்த 14 நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. ஏற்கனவே இந்த வியாதி வந்துட்டு சைனாவிலிருந்து கேரளாவுக்கும் கேரளாவிலிருந்து மற்ற இடத்துக்கும் பரவும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா, சீனா பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கிட்டு இருந்த கேரளாவைச் சேர்ந்த மாணவன் இந்தியாவுக்கு வரும்பொழுது இந்த வியாதியோடு தான் வந்திருக்கான் அப்படின்ற தகவலை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதனால் அந்த மாணவனுக்கு கேரள அரசாங்கம் பார்த்திங்கன்னா தகுந்த மருத்துவ பரிசோதனைகளை செஞ்சு ஹை ட்ரீட்மெண்ட் வந்துட்டு கொடுத்துட்டு வராங்க. தனி அறையில் வச்சு அந்த பையனை சோதிச்சுக்கிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. கேரளா தமிழகத்துக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறதுனால தமிழக மக்களும் பீதியில் இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இதிலிருந்து தடுக்கும் வழிமுறைகள் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மற்றவங்களுக்கு தெரிவிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.